ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, கடை மாவில் கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மாவு தான் கொடுத்து விட்டாங்க. நீங்கள் அணில் மாவு கிடச்சா ரொம்ப நல்லது. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்சது கருப்பு எள்ளு தான். அப்போ தான் முறுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்து நான் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஒரு குளிக்கரண்டி ஊற்றினா போதும். இப்போ கையால் பிசைஞ்சிக்கலாம். ஒரு அரை கிலோ மாவுக்கு வந்து எப்படியும் ஒரு நாலு டம்ளர் சுடுதண்ணினாலும் ஊற்றணும். நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுன்னா நமக்கு சுடுதண்ணி தேவையில்லை, பச்சை தண்ணியிலே ஊற்றிக்கலாம். இது கடையில் வாங்கினதுனால கொஞ்சம் சூடாக இருந்தாத்தே நல்லாயிருக்கும். மாவு முறுக்கு போடையில் சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நல்லா கையால் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பிணைஞ்சிட்டு அதை ஒரு சிலிண்டர் சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்ம புளிகிறதுக்கு தோதாக இருக்கும். நான் எப்பயுமே என்னோடய மருமகளோட தான் செய்வேன். அவங்க சட்டுன்னு படபடபடன்னு செஞ்சுருவாங்க, எனக்கு அப்படி செய்ய தெரியாது. கொஞ்சம் லேட்டாகும், பொறுமையாக செய்வேன். எதுவுமே அவங்க நல்லா செய்வாங்க, நல்லா புளிவாங்க. எனக்கு இந்த புளிகிறதெல்லாம் எனக்கு கை வராது, அதனால் பொறுமையாக புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த அச்சு உலக்கு வந்து ஈஸியாக புளிகிறதுக்கு வருதுங்க. நல்லா மாவெல்லாம் மேலே வராமல் நல்லா வருது. இப்போ நல்லா இந்த ஃபஸ்ட்டு வந்து கரண்டியில் எண்ணெய் தடவிக்கிறணும். அப்போத்தே நம்ம கரண்டியிலேருந்து முறுக்கு எண்ணெயில் போடையில் சட்டுன்னு சட்டியில் விழுகும். எண்ணெய் தடவாமல் போட்டிங்கன்னா கரண்டியோட ஒட்டிக்கிறோம். சில பேர் துணியில் கூட புளிஞ்சு அப்படி ஒவ்வொரு இதாக எடுத்துக்கிறாங்க. நான் இப்படி தேங்காய் எப்பயுமே போடுவேன். இப்போ நல்லா புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் தீபாவளிக்கு தான் முறுக்கு சுட்டு வீடியோவில் போட்டாங்க, நிறையா சகோதரிகள் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் இப்போ கார்த்திகைக்கு தேங்காய் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சுற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம முறுக்கை இதில் எடுத்து போடணும். பார்த்தீங்கன்னா பதறாமல் போடணும். கொஞ்சம் வேகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் கொதிச்சிருக்கு இல்லையா, மேலே விழுக சான்ஸ் இருக்குது. ஆனால் அடுப்பு அனல் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கட்டும், அப்போத்தே முறுக்கு நல்லா வேகும். ஒன்று சொன்னது மாதிரி வேக வேக அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிரும். நம்ம கொஞ்சம் திருப்பி கூட விட்டுக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு பேர் இருந்து முறுக்கு சுட்டால் நல்லாயிருக்குங்க. ஒருத்தர் புளிஞ்சு கொடுக்க, ஒருத்தர் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தடவை தீபாவளிக்கு என்னால் போடுறதுக்கு முடியலை, வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நான் இப்போ அந்த மாவு இருந்தது சரி போடுவோம்ட்டு எடுத்து போடுறேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. முறுக்கு எடுத்து சாப்பிட்ட பின்னாடி எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிக்கால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சினுக்கறிக்கு கரண்டி எதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வடிஞ்ச பின்னாடி எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம முறுக்கு எடுத்த பின்னாடியும் கொஞ்சம் கலர் மாற சான்ஸ் இருக்குது, அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு செட்டையும் நான் போட போகிறேன். நல்லா இந்த ஸ்டிக்கில் வருது பாருங்கள். இந்த கருப்பு எள்ளு போட்டதுனால நமக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும், குழந்தைய பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா நீங்கள் எள்ளு ஓமம் ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓமம் போடாட்டி ஜீரகமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு சட்டையும் நான் புளியிறேன். என்ன தான் நம்ம கடையில் மாவு வாங்கி செஞ்சாலும் பச்சரிசி உளுந்தெல்லாம் நம்ம வீட்டிலையே நம்ம அரைச்சி நம்ம செய்கிற முறுக்குக்கு ஈடாகாதுங்க. வீட்டு முறுக்கு தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நம்ம சுற்றியாச்சு.
அதை ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு போட்ட முன்னாடி நம்ம கையில் வச்சிடலாம். ஏற்கனவே எண்ணெய் கொதித்த எண்ணெய் தான், கொஞ்சம் மெதுவாக போடணும், இல்லாட்டி மேலே தெரிச்சிடும். நமக்கு மிளகாலம் காட்டி நம்ம அரைக்க முடியலன்னா இந்த மாதிரி நம்ம மாவு வாங்கிக்கலாம். நீங்கள் அணில் மாவு வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதுவும் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நான் கரண்டியில் எடுக்கிறேன், எண்ணெயை வடிச்சிட்டு தாங்க எடுக்கணும். ஆனால் எடுத்த பின்னாடி கலர் மாறும், பார்த்து நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ கடையில் வாங்கின முறுக்கு மாவில் ஜம்முன்னு நம்ம முறுக்கு செஞ்சாச்சுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.